ஹாய் காய்ஸ், இந்த கஃபே தான் இருக்க போகிற பார்த்தீங்கன்னா நான் எப்படி கேக் செஞ்சு திங்க் பண்ணி எடுக்க போகிறேன். இன்னைக்கு நான் பட்டர் கேக் செஞ்சுருக்கேன். ஃபாதர்ஸ் டே கேக், ஓகே. ஃபாதர்ஸ் டே ஒரு என்கேஜ்மெண்ட் கேக் தான் இருக்குது. என்ன நடக்கணும்? பட்டர் கேக், ஒரு ஹெவியான கேக், பார்த்து சின்னதாக இருக்கும். அரை கிலோ எவ்வளோ பெருசாக இருக்கும் வாங்கிட்டு? அக்கா, கேக் ரொம்ப சின்னதாக இருக்குது. அரை கிலோ கேக்கை நம்ம திங்க் தான் பண்ண முடியும். எப்படி பட்டர் கேக்கை நான் பெருசாக்குறது? யாருக்காவது ஐடியா இருந்தால் எனக்கு கொடுங்க. ஓகே, இந்த மாதிரி என்னோட பேனை வச்சுட்டு 0 கிராம் வந்துருச்சு, தெரியுதா? என்ன 0 கிராம்? நான் 500 கிராம், 500 கிராம் அரை கிலோ தானே, போட்டுட்டேன். அதுவே கொஞ்சம் கூட தான் வந்துருச்சு. இந்த மாதிரி திம்பம் பண்ணிதான் ஊற்றுவேன். இங்கே ரொம்ப கூட பேச்சா, அப்பா இந்த ஒரு கேக் வந்து 1 கிலோ பேச. இந்த மாதிரி திம்பம் பண்ணி தான் நான் ஊற்றுவேன். எவ்வளோ இருக்குது பேன்? ஆவாசி தான் இருக்குது. இது என்னோட பட்ஜெட் கேக். ஃபாதர்ஸ் டேக்கு பட்ஜெட் கேக் நான் போட்டிருக்கேன். ஃபார் ஜஸ்ட் 300 கிராம் நான் வந்து தெளிவாக போட்டிருக்கேன் காய்ஸ். 300 கிராம், 300 கிராம் எவ்வளோ இருக்கும்? இவ்வளோதான் இருக்கேன், சரியா? இது 4 இன்ச்சோட பேனு, அதை பாரு, பாதி தான் இருக்கும். நான் திம்பம் பண்ணி தான் ஊற்றுறேன். இது இன்னொரு 300 கிராம். ஸோ கேக் ஆர்டர் பண்ணக்குள்ளே என்கிட்ட மட்டும் இல்லை, எங்கே போனாலும் அதே ரூல்ஸ் தான். நீங்கள் பட்டர் கேக் ஆர்டர் பண்ணுங்க, சின்னதாக தான் தெரியும். பிகாஸ் பட்டர் கேக் வந்து புராட்டான கேக்கு, கண்டிப்பாக சின்னதாக தான் தெரியும். வேக வைக்க போயேன்.